මේ කට්ටියක මාස 6න් ආයත පරිවැඩි කරනවා කිව්වා. ஆறு மாதங்களில் சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறினார்கள். தற்போது பணம் இல்லை என கூறுகின்றனர். இதில் ஒரு விடயம் உள்ளது. அதுவே 2025 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சம்பள அதிகரிப்புக்கு பணம் பெற்றுக் கொள்வது. சம்பள அதிகரிப்புக்கு நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதியை பெறுவதற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதியை தளர்த்துவதாக அரசாங்கம் கூறியிருந்தது. இறக்குமதி வரி மூலம் சம்பள அதிகரிப்புக்கான பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இதேவேளை வாகனங்களை மீண்டும் இலங்கைக்கு இறக்குமதி செய்வது தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என திசை காட்டி அரசாங்கம் கூறியதை நாம் பார்த்தோம். ஒரு பக்கம் அதில் பிரச்சனை ஏற்படுகின்றது. மறுபுறம் சம்பாதிக்கும் போது செலுத்தப்படும் வரி தற்போது 1 லட்சமாக உள்ளது. நாம் 1 லட்சத்தில் வைத்திருப்பதாக கூறினோம். 1 லட்சத்திலிருந்து 1,50,000 செலுத்துவோர் 100க்கு 1 வீதமாகும். எனினும் இவர்கள் என்ன சொன்னார்கள்? 2 லட்சம் வரையில் எவருக்கும் வரி விதிக்கப் போவதில்லை என்றார்கள். இதனால் 80 பில்லியன் இல்லாமல் போவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்தது இந்த வருடத்தில் பொருளாதாரம் 3 வீதம் வளர்ச்சியடையும் என்ற அனுமானத்தில் திரிசேரி வருமானம் பற்றிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 100க்கு 4 வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறெனின் இந்த வேலை செய்வதற்கு திசை காட்டி அரசாங்கத்துக்கு போனஸ் கிடைத்துள்ளது. அதனை முன்னெடுக்காமையே இதில் உள்ள பாரிய பிரச்சனையாகும். தியன விசால கேட்டலு